Hi friends, welcome to Lakshu Foods. நாம இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண் சட்டி வாங்கியிருக்கேன். இந்த மண் சட்டியில தான் நம்ம எல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட போகிறோம். இந்த மண் சட்டி கூடவே நான் இன்னொரு சட்டியும் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மண் சட்டி ரெண்டையும் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொரியலுக்காக நான் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் தோட்டத்திலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவரைக்காய், பூசணிக்காய், இதுவும் எங்கள் தோட்டத்திலேருந்தே நாங்கள் எடுத்துக்கிட்டது. அது கூட பழம், லெமன், வெத்தலைப்பாக்கு, ராமக்கட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கூடையும் காலையில் பூவும் துளசி குங்குமம் இது மூணு மட்டும் எடுத்துக்கலாம். இது அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்காக பயிரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், பாசி பயிரை. அது கூடவே காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூசணிக்காய், கருவேப்பிலை. ரசத்துக்காக புளியும் தக்காளியும் நான் வந்து க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு, அவரைக்காய் எடுத்து வச்சாச்சு, வெங்காயம். பொங்கலுக்கு தேவையான அரிசியை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது இப்போ ஊறட்டும். இப்போ நாம் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரியல் செய்கிறதுக்காக நான் இந்த மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது அம்மா வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க. இதில் தான் நம்ம குழம்பு ரசம் வைக்க போகிறோம். இந்த மண் சட்டியில் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் குழம்புக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை போய் இப்போ சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி ரெடியாகிற டைமில் நான் வந்து பொரியல் செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு இதில் கடுகு போட்டாச்சு, இது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட பச்சை மிளகாய், ஆனியன் இது ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மூணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட அவரைக்காய் சேர்த்திக்கலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு கலர வேண்டாம். அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப தேவையான அளவு சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போது நான் பருப்பை எடுத்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நல்லா தண்ணி விட்டு பருப்பை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி கொதி வந்தோடனே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அவரைக்காய் வெந்துருச்சு, தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உள்ள பருப்பை நான் ஆட் பண்ணியாச்சு. பொரியலுக்கும் தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்.
பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நாம் வந்து வேறோட பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போது அதே பாத்திரத்தில் அடுத்த பொரியல் செய்யலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது பூசணிக்காய் அதில் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா எடுத்து குலுக்கி விட்டுக்கலாம். கரண்டி போட வேண்டாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பருப்பு நல்லா பாதியாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெந்து வர வரைக்கும் விடலாம். பூசணிக்காய்க்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி விட்டு அதில் வாழைக்காயை வெட்டி போட்டிருக்கேன். இப்போது வாழைக்காய்க்க தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, தண்ணி கொதிச்சு வரட்டும். இங்கே பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போது இந்த பருப்பு வெந்தாச்சு, இதை வந்து தாளிச்சிடலாம். பூசணிக்காவை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போது அதே பாத்திரத்தில் நான் பருப்புக்கு தாளிச்சுக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே ஆனியன், மிளகாய், கருவேப்பிலை மூணும் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இங்கே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. வாழைக்காயை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போது வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாழைக்காயை வேக விடுங்க. ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பருப்பும் இங்கே தாளிச்சு கொட்டியாச்சு. மல்லியலை போட்டாச்சு. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பொங்கலுக்காக நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், வாழைக்காய் வெந்துடுச்சு. இப்போது இதே சட்டியில் நான் வாழைக்காயை தாளிச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு போட்டாச்சு. இது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும், அதோட வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. வணங்கட்டும். பாருங்கள், ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் உள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தேங்காய் நல்லா வணங்கட்டும். நம்ம ஏற்கனவே வாழைக்காய்க்கு உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது வாழைக்காயும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாம் வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இப்போது இந்த பொரியலுக்கு ஒரு தட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
அடுத்தது நம்ம ரசம் வைக்க போகிறோம். சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெருங்காயமும் கடுகும் போட்டாச்சு. அது கூடவே மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்துருக்க புளியும் தக்காளியும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூட ரச பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது கூடவே பூண்டு ஆட் பண்ணிடலாம். தட்டி வச்ச பூண்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பொங்கலுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உள்ள அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பொங்கலும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. இப்போது நாம் இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டு ரசம் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்கன்னு பார்க்கலாம். ரசம், பாசிப்பயிறு குழம்பு, பூசணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இது கூடவே தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு தேவையான பூ எடுத்துகிட்டு வந்துடலாம். பூவும் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிடலாம். பழம், தேங்காய், எலுமிச்சம்பழம், பூ, வெத்தலைப்பாக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு தட்டத்துலையும் நம்ம செஞ்சதெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சிடலாம். சாதம், குழம்பு, ரசம், பொரியல், உப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது கூடவே கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட போகலாம். வாங்க எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. அப்பா பூஜை பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்றோம், நீங்களும் சாமி கும்பிடுங்க. நாங்கள் இப்படி தாங்க சாமி கும்பிடுவோம், நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க, என்னென்ன பொரியல் செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லக்ஷு ஃபுட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.